நாடுகள், மதங்கள், மொழி இதையெல்லாம் தாண்டி எல்லாருக்குமே வந்து சூரியன் சந்திரன் எப்படி பொதுவோ அந்த மாதிரி ஜோதிடம்ங்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பொது தான். ஊழ்வினை துரத்த நின்னகர் புகுந்து இங்கு என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நெம்பால் கொலைக்கலப்பட்ட கோவலன் மனைவியான் கந்தகி என்பதன் பெயரே என சொல்லி கீழே இறங்கி ரெண்டு பேரும் வரா. சூரிய பகவானும் சந்திர பகவானும் கிருஷ்ணர்கிட்ட வந்து, என்ன கிருஷ்ணா நாளைக்கு அமாவாசை இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறீ அப்படின்னா, அமாவாசைன்னா என்ன அப்படின்னா சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேரது, அதான் நீங்கள் பேரும் ஒன்றா சேர்ந்து வந்துட்டு எல்லாம் இப்போ இன்றைக்கி தான் அமாவாசை. இன்றைக்கி நமக்கு பிளானெட்டரி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறது தான் ஜோசியத்துடைய இம்பார்ட்டன்ஸ். அது மூலிமா மக்களுக்கு வந்து ஜோசியத்தை பற்றின நாலெட்ஜ் அதிகரிச்சிருக்கு. ஆறாம் இடம்ங்கிறது ஒருவனுக்கு நோயினுடையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ஜோசியத்தில் புரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள் தான் ஜாஸ்தி. சித்தியாபாவதர் எங்கள் அப்பாவோட பெரியப்பா, பரிகாரம் பண்ணால் இப்போது மழை பெய்யுதுன்னா கொடை பிடிச்சின்னு போகிற மாதிரி நல்ல எண்ணங்களை மக்களுடைய மனசில் பதிய வைக்கிறது தான் ஜோதிடர்களுடைய கடமை. வரப்போகிற குரு பெயர்ச்சி, வரப்போகிற தமிழ் புத்தாண்டு, இது எல்லாமே வந்து நமக்கு எல்லாருக்குமே நிச்சயமாக நல்லது நடக்கும். வணக்கம். நாம் இன்று கல்கி ஆன்லைன் கலைநேரம் நிகழ்ச்சிக்காக ஹரிகேசநல்லூர் திரு வெங்கட்ராமன் அவர்களே நேர்காணல் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறோம். அவர் ஜோசியத்தில் மட்டும் இல்லை, சங்கீதத்திலையும் கரை கண்டவர், சிறந்த சங்கீத விமர்சகர், சங்கீத வித்தகர், அது மட்டும் இல்லை இலக்கியத்திலும் தேர்ந்தவர், ரொம்ப சுவாரஸ்யமான மனிதர். வாருங்கள், அவரை சந்திக்க போகலாம். வணக்கம் சார். வணக்கம். கல்கி ஆன்லைன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திக்க நேர்ந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. ஜோதிடங்கிறது ஒரு அறிவியலா இல்லை கலையா, இதுக்கு வந்து முறையான பயிற்சி தேவை தானே? அது வந்து ரெண்டுமே எடுத்துக்கலாம். இட் இஸ் எ சயின்ஸ் அண்ட் ஆல்சோ அன் ஆர்ட். சயின்ஸ்னு எப்படி சொல்கிறோன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் அஸ்ட்ரானமி, வானவியல். அமாவாசைன்னா எல்லாருக்கும் அமாவாசை தான், எல்லாருக்கும் இருட்டாக தான் இருக்கும். பௌர்ணமின்னா எல்லாருக்கும் அன்றைக்கி முழு நிலவு. இதில் வந்து நாடுகள், மதங்கள், மொழி இதையெல்லாம் தாண்டி எல்லாருக்குமே வந்து சூரியன் சந்திரன் எப்படி பொதுவோ அந்த மாதிரி ஜோதிடம்ங்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பொது தான். அதை நம்பிக்கை இருந்தால் பார்க்கலாம், இல்லைனாக்கா அதை சில பேர் அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பா. பட்டு நடக்கிறது வந்து அந்த கிரகங்கள் இது சுழற்சிக்கு ஏற்ப தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள், நல்ல விஷயங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது. அதனால் இது வந்து சயின்டிஃபிக் ஒரு அனாலிசிஸ் தான். அதை ஆர்ட்னு எப்படி சொல்கிறோம் அப்படிங்கும்போது, நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாங்கிறத வந்து ஒரு சில வழிமுறைகள்லாம் வச்சுருக்கா. சில விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னே இருக்காது. அதை கற்றுக்கிறதுங்கிறது அது ஒரு ஆர்ட்டு, ஒரு சயின்ஸு, ஆனால் கற்றுக்கிறது ஒரு ஆர்ட்டு. இதுதான் அதோடைய இது. விதியை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி ஜோசியத்துக்கு இருக்கா சார்? கிடையாது. விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு ஒரு பழமொழி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மதிங்கிறது இந்த இடத்துல சந்திரன்னு அர்த்தம். மதி நுட்பம்னு சொல்கிறோமே அந்த மதி இல்லை, மதினா சந்திரன். எப்படி விதியை மதியால் வெல்லலாம், சந்திரனை கொண்டு எப்படி விதியை வெல்ல முடியும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரு வேலை ஆரம்பிக்கிறோன்னா நமக்கு சந்திரன் நல்ல நிலையில் இருக்கா, நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திரன் வந்து சாதகமான ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது நம்ம ஒரு வேலையை ஆரம்பித்தா அது நல்லபடியாக முடியும். அதை தான் விதியை மதியால் வெல்லலாம். ஒரு ரொம்ப இது நடக்குமா நடக்காதான சந்தேகமாக இருக்குது, நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் குறைவாக இருக்குன்னா, ஒரு நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து ஆரம்பித்தா அதனால் இது நடந்துடும் அப்படின்னு ஒரு சொல்லப்படுறது. அதை தான் வச்சு பேஸ் பண்ணி விதியை மதியால் வெல்லலாம் சொன்னால் வழிய, நம்மளுடைய மதிய நுட்பம்னு சொல்லக்கூடிய மூளை வச்செல்லாம் வந்து விதியை வெல்ல முடியாது. ஊழ்வினைங்கிறது வந்து யாரையுமே விடாது. ஜோதிடத்தை பொய்யாக்குறேன்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் அரச சபையிலேருந்து வெளியே வர்றார். ஒரு நிமித்தகன் வரான், இளைய மகன்தான் வந்து பட்டத்துக்கு ஏற்றவன், இவன் தான் ஆளப்போகிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கோபம் வந்துடுது. அண்ணா இருக்கிறதே எப்படி தம்பிக்கு ஆட்சி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்படியே வெகுண்டு எழுந்துகிறார். உன்னுடைய ஜோதிடத்தை நான் பொய்யாக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி, நான் துறவரம் பூண்டா நீ என்ன பண்ணுவ, எப்படி என்ன ராஜாவாக்க முடியும்னு சொல்லி சன்னியாசியாகி வெளியே வர்றார். அவர் தான் இளங்கோவடிகள். அவர் ஒரு பெரிய காவியத்தை படைக்கிறார். அந்த கோவலன் கண்ணகியை வச்சு
அழகான சிலப்பதிகாரத்தை உருவாக்குறார். சிலப்பதிகாரத்தை உருவாக்கும்போது அதில் கடைசியில் கிளைமேக்ஸில் கொண்டு வந்து, ஊழ்வனை துரத்த நின்னகர் புகுந்து இங்கு என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நெம்பால் கொலைக்கலப்பட்ட கோவலன் மனைவியான் கண்ணகி என்பதன் பெயரே என அப்படின்னு அந்த ஆண்டிய மன்னனை பார்த்து சபையில் அட்ரஸ் பண்ணும்போது ஊழ்வினை துரத்த அப்படிங்கிறத தான் ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த ஊழ்வினை தான் வந்து கோவலன் மதுரைக்கு வந்ததுக்கே காரணம். அவனுடைய ஊழ் அவன் அங்கே வரவழைச்சது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ இளங்கோவடிகளே வந்து கடைசியில் எல்லாமே ஊழ் தான் அப்படிங்கிறத இது பண்ணிடுறார். அந்த ஜோசியன் சொன்னது அப்போ பொய்யாயிடுத்து அப்படின்னா, இவரை தான் இன்றைக்கி தெரியும், அண்ணாவை யாருக்கும் தெரியாது. அப்போது இவர் தான் வந்து இன்றைக்கும் ஆண்டுன்னு இருக்கார் இலக்கிய உலகிலே, தமிழ் உலகிலே இன்றைக்கும் ஆட்சி செலுத்தி கொண்டு இருப்பவர் இளங்கோவடிகள். அந்த ஜாதகத்தோடு அந்த ஜாதகம் நல்லா இருக்குங்கிறதுனால நீ ராஜா ஆவன்னு அந்த ஜோசியம் சொல்லிட்டா. இவர் நாட்டுக்கு ராஜா ஆகலை, ஆனால் பாட்டுக்கு ராஜாவானார். அதனால் ஊழை வந்து யாரும் வெல்ல முடியாது. வள்ளுவரே ஒரு குரலில் வந்து ஊழையும் உட்பக்கம் காண்பர்னு சொல்கிறார், இன்னொரு குரலில் ஊழினும் வலிய யாவுல அப்படின்னு கேட்குறார். ஒரு க்வெஸ்சன் மார்க் மாதிரி போட்டு விட்டார், ஊழினும் வலிய யாவுல அப்படிங்கிறார். அதனால் வந்து ஊழ்வினைங்கிறது வந்து யாரும் மாற்ற முடியாது. அப்போ எதுக்காக ஜோசியம் பார்க்கணும்? ஊழ்வினைப்படி தான் எல்லாம் நடக்க போகிறது, எதுக்கு தேவையில்லாமல் ஜோசியம் பார்த்துட்ருக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து மகாபாரதத்தில் ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம். யுத்தத்துக்கு பாண்டவர்களும் கௌரவர்களும் களபலி கொடுக்க போகிறார். அப்போ என்ன ஆகுது, துரியோதனன் வந்து சகாதேவன்ட்ட ஜோசியம் பார்க்குறான். சகாதேவன் சரியான நாளை குறித்து கொடுத்துட்றான். சகாதேவனுக்கு வந்து பொய் சொல்ல தெரியாது. ஜோதிடத்தில் பெரிய நிபுணன் யாருன்னா சகாதேவன். சகாதேவன் வந்து நாள் குறித்து கொடுக்குறான், அமாவாசை அன்னைக்கு களபலி கொடுத்தா நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு. உடனே கிருஷ்ணர் அங்கேன் வந்து, ஆனால் அவனுக்கும் உனக்கும் தான் யுத்தம், அவனுக்கு போய் நீ வந்து குறிச்சு கொடுக்குறியே சரியான நாளை, அன்னைக்கு களபலி கொடுத்தான்னா அவன் ஜெயிச்சுருவானே, இந்த மாதிரி பண்ணிவிட்டியே நீ அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு நான் என்ன ஜோசியெல்லாம் மாற்றி எல்லாம் பொய் சொல்ல முடியாது அப்படின்னு உடனே, சரி நான் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார், அமாவாசையை ஒரு நாள் முன்னால் வரா மாதிரி ஒரு யுக்தி ஒன்று பண்ணுறார். சூரியனும் சந்திரனும் வந்து ஒன்றா சேர வைக்கிறார். இவர் அமாவாசைன்னு தர்ப்பணம் பண்ணுறார். இவர் உடனே சூரியனும் சந்திரனும் பார்த்துட்டு, என்ன கிருஷ்ணாவின் கிருஷ்ணனே இன்றைக்கி தர்ப்பணம் பண்ணுறான், நாளைக்கு தானே அமாவாசை, நம்மளாம் ஒன்றா தான் சேரப்போகிறோம் அப்படின்னு சூரியனும் சந்திரனும் பேசிக்கிறார். அவர்கிட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி ரெண்டு பேரும் வரா. சூரிய பகவானும் சந்திர பகவானும் கிருஷ்ணகிட்ட வந்து, என்ன கிருஷ்ணா நாளைக்கு அமாவாசை இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறீ அப்படின்னா, அமாவாசைன்னா என்ன அப்படின்னா சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேர்றது தான், நீங்கள் பேர் ஒன்றா சேர்ந்து வந்துட்டு எல்லாம் இப்போ இன்றைக்கி தான் அமாவாசைன்னு சொல்லி எல்லாம் தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறார். இது கர்ணன் திரைப்படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். என்டிஆர் கிருஷ்ண ரோலில் வருவார் அந்த இதில். அப்போது வந்து சரி அப்போ இன்றைக்கே களபலி கொடுத்துடலாம் சொல்லி தர்மபுத்திர அன்றைக்கே ஆரம்பிக்க சொல்லிடுறா, களபலி கொடுக்குறா, கடைசியில் அவள் ஜெயிச்சிட்றா. துரியோதனனுடைய நேரம் பாருங்க, ஊழ்வினை அந்த இடத்துல, அதெல்லாம் சகாதேவன் வந்து தப்பே சொல்ல மாட்டான், அவன் வந்து சொன்னாக்க சரியாக இருக்கும், நாளைக்கு தான் அமாவாசை, அவன் எனக்கு நாளைக்கு தான் களபலி கொடுக்க சொல்லியிருக்கான், நான் நாளைக்கு தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி பிடிவாதமாக என்ன பண்ணுவான், பிரதமையில் போய் மறுநாள் களபலி கொடுத்து அவன் கடைசியில் தோத்து போயிடுவான். அந்த விதியை மதியால் வெல்லாம்ங்கிறது அந்த மதி தான். சந்திரன் நமக்கு சாதகமாக இருக்கா, இன்றைக்கி நமக்கு பிளானிட்டரி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் ஜோசியத்துடைய இம்பார்ட்டன்ஸ். சார், ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சி குரு பயிற்சியெல்லாம் எப்போ வருவனே மக்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிங்கிறாங்க, சனி பயிற்சிங்கிறாங்க, குரு பயிற்சி, ஒரு கிரகம் வக்கரகதிக்கு பெயர்றது, வக்கரகதி நிவர்த்தி பயிற்சி, இவ்வளோ பயிற்சி பலன் வருது. இதுக்கெல்லாம் மீடியாவோட வளர்ச்சி தான் காரணமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. எஸ்பெஷலி விஷுவல் மீடியா வந்து எல்லா சேனல்லையும் ராசி பலன் வருது, எல்லா ஜோசியர்களும் நிறைய பேசிகிட்டு இருக்கா அதில். அது மூலிமா மக்களுக்கு வந்து ஜோசியத்தை பற்றின நாலெட்ஜ் அதிகரிச்சிருக்கு, அதை பற்றின ஒரு முக்கியத்துவம், அதை பற்றின ஒரு அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. முன்னாலெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவோ அது சம்மந்தமான பத்திரிகைகளை மட்டும் வாங்கி பார்ப்பான். இப்போ அப்படி இல்லை, எல்லா எந்த சேனலை திறந்தாலும் ராசி பலன் இருக்குது. அதனால் வந்து மக்களுக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டல அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் கியூரியாசிட்டி வந்திருக்கு. சார், அவர் தன்னோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும்னு கேட்டுட்டு ஒருத்தரவங்கள்ட்ட வரார், உங்கள் கையில் ஜாதகத்தை கொடுக்குறார், நீங்கள் பார்க்குறீங்க பாதகமான பலன்கள் இருக்குது, அவருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க சார் நீங்கள்? பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லுவேன்.
ஏன்னா ஆரோக்கியம் வந்து பாதிக்குமா பாதிக்காதாங்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஆறாம் இடம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருக்கு. ஆறாம் இடம்ங்கிறது ஒருவனுக்கு நோய் நொடியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம், நோய் நொடியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த ஆறுக்குடையவன் ஸ்ட்ராங்காக இருந்தால் நோய் நொடி இருக்கும். ருணம் ரோகம் சத்ரு மூணுல ஏதாவது ஒன்று இருக்கும், சில பேருக்கு மூணுமே இருக்கும். அதனால் வந்து அந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதி எப்படி இருக்குது, அதோடைய தசை வருதா, அது எப்போ வருது, எந்த பீரியடில் வருது, அதை வந்து அதோடைய பவரை வந்து குறைக்கிற மாதிரி வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா ஜாதகத்தில் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து இந்த வியாதிகளை பற்றி சொல்ல முடியும். சார், பலவிதமான மனிதர்களை சந்திச்சிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில், எத்தனையோ சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இருக்கும். ஒரு ரெண்டே ரெண்டு எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் எங்கேயோ விஸ்மம்பலத்தில் இருக்கேன், இதுதான் எங்கள் பொண்ணு ஜாதகம் அப்படின்னு கொடுத்தாங்க. நான் எடுத்து பார்த்து, அவங்க அதுக்கு முன்னால் ஒன்றுமே பேசலை, அவங்க யார் என்ன பர்பஸ்க்காக வந்திருக்காங்க, அவங்க வீட்டில் என்ன நடந்தது எதுவுமே தெரியாது. ஜாதகத்தை எடுத்தோன்னே, ஐயோ இந்த பொண்ணு வந்து தானாக போய் கல்யாணம் பண்ணிக்குமே, அம்மா அப்பாக்கெல்லாம் சொல்லாமல் அது மாட்டில் போய் யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிடுறோம், அது ரொம்ப மோசமான செலெக்ஷனாக இருக்கும், கடைசியில் லைஃபே ரொம்ப மிசரபுளாக இருக்கும், இவ்வளோ சிவியர் தோஷம் இருக்கேது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேரண்ட்ஸு தேம்பி 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 அழறான். என்னென்னு புரியல எனக்கு, என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு. ஒரு வாரத்துக்கு முன்னால் ஓடி போயிடுச்சு சார், தெருமுனையில் சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறவனோட போயிடுச்சு. நாங்கள் ஓரளவு வசதியான ஃபேமிலி, யாரோ ஒருத்தனை பார்த்து தான் லவ் பண்ணி தான் அவனோட சொல்லாமலாம் போயிடுத்து போய் கல்யாணம் பண்ணிட்டுருது அப்படின்னா. அப்போது அவள் கேட்டா, சார் இதுக்கு முன்னால் யாருமே எனக்கு இதை சொல்லலையே சார், இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு தோஷம் இருக்குது, இதை ஜாகிரதையாக பார்த்துக்கோங்கோ, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருப்போம், இல்லை சீக்கிரமாக டக்குன்னு வேறு யாருக்கா கல்யாணமாக பண்ணி கொடுத்துருப்போம், நாங்கள் திடீர்னு இந்த மாதிரி பண்ணிடுது, நாங்கள் நிறைய ஜோசியரை பார்த்துருக்கோம், யாருமே இது சொல்லலையே எங்களுக்கு அப்படின்னா. அதுக்கு என்னம்மா பண்ணுறது, எனக்கு இந்த பாயிண்ட் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, நான் சொல்லிட்டேன். டாக்டர் இருக்கார், ரொம்ப ஃபேமஸ் டாக்டர், அவர்கிட்ட வர பேஷண்ட்டில் 90% போயிடுறேன், 10% போயிடுறேன், அந்த மாதிரி தான் அஸ்ட்ராலஜர்ஸும். 100% வந்து எல்லாமே அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது ஒரே டேட்டில் ஒரே டைமில் பிறந்தவன் நிறைய பேர் இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்வின்ஸ் பிறக்கிறது 10 நிமிஷம் டிஃப்ரென்ஸில், ஒரு பொண்ணு நல்லா இருக்குது லைஃப்பில், இன்னொரு பொண்ணு கஷ்டப்படுறது, இந்த மாதிரி நாம் நிறைய நடைமுறையில் பார்க்குறோம். அப்போ என்ன அதுக்கு ரெண்டு, ஒரே அம்மா அப்பா, ஒரே லக்னம், ஒரே நட்சத்திரம், ஒரே ராசி, 10 நிமிஷம் வித்தியாசத்தில் எப்படி அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இவங்களுக்கு லைஃப்பில் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, அது ஏதோ பூர்வ ஜென்ம கர்மான்னு ஒன்று இருக்குது, அதை வந்து புரிஞ்சிக்க முடியல. அதாவது ஜோசியத்தில் புரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள் தான் ஜாஸ்தி. நான் வந்து ரொம்ப வருஷமாக ஜோசியம் பார்த்துட்டுருக்கேன், எனக்கு சின்ன வயசுலேருந்தே இது ஒரு ஹாபி. நான் காலேஜில் படிக்கிறதே ப்ரொஃபஸர்லாம் என்னை கூட்டு போய் அவங்க ரூமில் உட்காந்து என்கிட்ட வந்து ஜாதகத்தை காமிச்சு, இவருக்கு எப்படா கல்யாணம் ஆகும் சொல்கிறார், எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, எப்போ ஆகும்லாம் கேட்பேன். நான் அதுக்கெல்லாம் கணக்கு போட்டு இந்த டைமில் தான் ஆகும் அவருக்கு, இதனால் லேட்டுன்னெலாம் சொல்லுவேன். ஸோ என்னை வந்து ஈவன் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் நான் வந்து இது ஒரு ஹாபியாக வச்சுருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கிட்ட ஜாதகம் இதெல்லாம் காமிப்பாங்க, அந்த மாதிரி பார்த்துருந்தேன். எங்கேயா ஒரு சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம் போனால் எல்லோரும் எங்கிட்ட கொண்டு வந்து ஜாதகம் கொடுப்பான், சுற்றி ஒரு கூட்டம் உட்காரும், நான் ஜோசியம் சொல்லிகிட்டு இருப்பேன், இந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேன். நான் வந்து இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கணுன்ற எண்ணமே கிடையாது. ஆனால் நீங்கள் இதை முறையாக கற்றுட்டீங்களா சார்? இல்லை, அப்படி ஒன்றும் பெருசாக யார்ட்டி போய் கிளாஸ் எல்லாம் போய் கற்றுக்கல, அது வந்து பை நேச்சர் தான் வந்திருக்கு. சரி, சங்கீதமும் நான் யார்ட்டையும் கற்றுக்கல, ஜோசியமும் கற்றுக்கல. உங்கள் குடும்பத்தில் வந்து தலைமுறை தலைமுறையாக ஜோசியத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அது மாதிரி ஏதாவது? ஒரு ரெண்டு தலைமுறைக்கு விட்டு ஒவ்வொருத்தர் ஜோசியம் சங்கீதம் வந்துட்டே தான் மாதிரி வந்துட்டே தான் இருக்காங்க. ஹரிகேசநல்லூர் முத்தியாபாவதர் எங்கள் அப்பாவோட பெரியப்பா, அவர் வந்து சங்கீதம் ஜோசியம் ரெண்டுத்திலையும் வந்து ரொம்ப பெரிய ஜீனியஸ். அவர் சங்கீத கல்ப திரமம்னு ஒரு புக் எழுதியிருக்கார். அந்த சங்கீத கல்ப திரமத்தில் சங்கீதத்துக்கும் ஜோசியத்துக்கும் இருக்கிற தொடர்பு பற்றி ஒரு 2-3 சாப்டரில் சொல்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறார்னாக்க, துலா ராசி வந்து லக்னமாக வச்சுக்க சஜ்ஜமாக வச்சுக்கணுன்றார். துலாத்தை சஜ்ஜமாக வச்சுட்டா அப்போ வந்து அதுக்கு 8வது ராசியான ரிஷபம் பஞ்சமமாக வரும், ரெண்டும் சுக்கரனுடைய வீடு. துலாம் வந்து சா, அதுக்கப்புறமா வந்து விருச்சிகமும் தனுசும் வந்து ரீ,
மகரமும் கும்பமும் காந்தாரம் ஜோசியத்தையும் மியூசிக்கும் கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கார். 12 கட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த 12 அவர் என்ன சொல்றார், ஸ்டார்டிங் வந்து துலாம வந்து சான் வச்சுண்டா, விருச்சிகமும் தனுசும் ரிஷபம், மகரம் கும்பம் காந்தாரம், அதுக்கப்புறம் வந்து சுத்த மத்தியமம் வந்து மீனம், பிரதிமத்தியமம் மேஷம், பஞ்சமம் ரிஷபம், அப்புறம் மிதுனமும் கடகமும் தெய்வத்தம், சிம்மமும் கன்னியும் நிஷாதம். அதில் இன்னொன்று சொல்லியிருக்கார், ஒரு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சில ராகம் பாடினா ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படிங்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது அதை எப்படி கணக்கு போடுறது, அப்போது யார் என்ன ராகம் பாடினா நல்லது, என்ன ராகம் பாடக்கூடாது, அவாய்ட் பண்ணுங்கிறதெல்லாம் ஒரு இது கொடுத்துருக்காரு. ரொம்ப பெரிய சமுத்திரம் நினைக்கிறேன். ஆமாம், அதாவது இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒருத்தருக்கு தனுசு ராசி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து அவங்க ராசிக்கு 3, 6, 8, 12 இதில் வரக்கூடிய சுரங்களை தவிர்க்கக்கூடிய ராகங்களை பாடினா நல்லது. இந்த பரிகாரம்னு பண்ணுறாங்கல்ல சார், எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரத்தில் தீர்வு கிடைக்குமா, இல்லை எதுக்கு பரிகாரம் பண்ணணும்? பரிகாரம் பண்ணால் இப்போது மழை பெய்யுதுன்னா கொடை பிடிச்சின்னு போகிற மாதிரி, அவ்வளோதான், மழையை நிறுத்த முடியாது. ஆமாம், மழை பெய்ய தான் பெய்யும், நம்ம வரைக்கும் கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம், தலை நனையாமல் பார்த்துக்கலாம், கால் வரைக்கும் நினைஞ்சால் பரவாயில்ல, தலை நனையாமல் இருக்கணும், தப்பிக்கணுங்கிறதுக்காக கொடை பிடிச்சின்னு போகிறோம். அந்த கொடை மாதிரி தான் பரிகாரம். பரிகாரம் வந்து டோட்டலாக ஒருத்தருடைய வாழ்க்கையை தலையெழுத்தெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி கிடையாது. நமக்கு ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் டு சர்டன் எக்ஸ்டென்ட் நம்மளை வந்து காப்பாற்றிக்கலாம் அதுலேருந்து அப்படிங்கிறது தான் அது ஒன்று. ரெண்டாவது மனோரீதியாக அது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கறது. ஏன்னா மனுஷன் எப்போவுமே வந்து பாசிட்டிவாகவே நினைக்கணும். அதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று, அது ஒரு மகான் சொன்ன கதை. ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் ஏதோ ஒரு பெரிய விருந்து, அக்ரஹாரங்களில் அதை சமாராதனன்னு சொல்லுவான், விருந்து நடக்கிறது, அதில் ஒருத்தன் போய் உக்காண்டு நல்லா வெக்கனையாக சாப்பிட்றான், வயிறு முட்டை சாப்பிட்றான், விதவிதமான இதெல்லாம் ஐட்டம்ஸ்லாம் பரமாடுறான், நல்லா சாப்பிட்றான். இந்த பக்கத்தில் இருக்கிறவன் இவனை பிடிக்காதவன், இவனுக்கு இவனை வேணும்னு எதை பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இவன் சாப்பிட்டு எழுந்து வெளியே வரத்தே, ஏய் நல்லா சாப்பிட்டியா அப்படின்னா, ஆமாம் நல்லா சாப்பிட்டேனே அப்படின்னா, அதில் விஷம் வச்சுருக்காடா அவனுக்கு அப்படிங்கிறான், அப்படியே பயந்துடுறாங்க, அப்போ அதை நம்பிடுறான், சாப்பிட்ட சாப்பாட்டில் விஷம் இருந்ததா அப்படின்னு, ஆமாம் உன் கழுத்தில் விஷம் பரமாறினாங்க அப்படின்றான். இவன் அதை நம்பிட்டு ஐயோ நான் விஷம் சாப்பிட்டேன், நான் விஷம் சாப்பிட்டேனா, அப்போ நான் போயிடுவேனா, நான் போயிடுவேனான்னு அன்றைக்கி ஃபுல்லாக திருத்துருவான், சுற்றி சுற்றி எல்லாத்தையும் புலம்பி அன்னைக்கு ஈவினிங் ஹீ டைட், அவன் இறந்துடுறான். உண்மையில் விஷம் இல்லை. அப்போ இவனை கொன்னது விஷம் இல்லை, பயம், பயம்தான் கரெக்டு, நம்பிட்டான் நம்ம போயிடுவோம் அப்படின்ற அந்த ஒரு பயம் வந்தாலே ஒரு மனுஷன் போயிடுவான் பாதி போன மாதிரி. கரெக்ட். அதனால் வந்து மனோபலம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மனோபலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கலை தான் ஜோதிடம். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது கவலையே படாறா, இன்னும் ஒரு வருஷம்தான் இந்த மாதிரி இருப்பேன், அதுக்கப்புறம் நீ ராஜா மாதிரி இருக்க போகிற, உன்னை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது, ஓஹோன்னு வரப்போகிற, உனக்கு எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்குன்னா இந்த ஒரு வருஷத்தை அவன் ஓட்டிடுவான், அவனுக்கு அந்த தெம்பு கிடைக்கும், நல்ல வார்த்தைகளுக்கு அந்த சக்தி, அந்த ஆமாம் நல்ல வார்த்தைகள் நல்ல எண்ணங்களை மக்களுடைய மனசில் பதிய வைக்கிறது தான் ஜோதிடர்களுடைய கடமை. பயமுறுத்துறது இல்லை. நிறைய பேர் பயமுறுத்தி இதுக்கு பரிகாரம் பண்ணோம், இதுக்கு அவ்வளோ கூட இவ்வளோ கூடலாம் சொல்லி பணம் வாங்கி பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது அது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. எப்போவுமே வந்து நல்ல விஷயங்கள் இருக்கும்போது மற்ற விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் இருக்க தான் செய்யும். இன்றைக்கி அது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது, பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லி காசு வாங்குறது. பட் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது, நான் யாருக்குமே பரிகாரமே பண்ணிக்க மாட்டேன், எந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போன்னு எதாவது சொல்லுவேன் ஒழிய நான் பரிகாரம் பண்ணி வைக்கிறேன் காசு கொடுன்னு இது வரைக்கும் ஒத்தட்டியும் நான் எப்பசாக வாங்கினதில்லை சார். ஒரு தொலைக்காட்சி சேனலில் உங்களோட ப்ரோக்ராம் வருஷ கணக்கில் தொடர்ந்து வந்துட்டுருக்கு, வீட்டுக்கு வீடு உங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க, கட்டாயம் இருக்காங்க. அந்த ப்ரோக்ராமை பார்க்குறவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இலக்கியம் இசை ஜோசியம் எல்லாத்துலேயுமே நல்ல பாண்டித்யம் இருக்குங்கிறது தெரியும். ஆனால் நீங்கள் உங்களுக்கான துறையாக ஜோசியத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அதுக்கு குறிப்பாக ஏதாவது காரணம் இருக்கா? அப்படி இல்லை, என்னுடைய துறைனாக்கா நான் சங்கீதம் தான் சொல்லுவேன். அப்படியா? ஆமாம், இன்ஃபேக்ட் ஐ ஆம் மோர் நாலெட்ஜபிள் இன் மியூசிக் தேன் அஸ்ட்ராலஜி. ஏன்னா சங்கீதத்துக்காக நான் ரொம்ப மெனக்கெட்டுருக்கேன், நான் அதில் தேரி சைடில் எவ்வளோ மேக்ஸிமம் படிக்க முடியுமோ படிச்சிருக்கேன். நான் ஒரு கிட்டத்தட்ட மோர் தென்
ஃபிஃப்டி இயர்ஸாக நான் வந்து விடாமல் கச்சேரி கேட்டுட்டு வெளியில் பிரபலமாக நீங்கள் தெரியறது ஒரு ஜோசியரை தான் தெரியுறீங்க. ஜோசியர் அது காரணம் என்னென்னா, ஜோசியங்கிறதுக்கு பேரே வந்து மோகன சாஸ்திரம்னு பேர். அப்படியா? அது எல்லாரையும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடுமா, அதனால் எல்லாருக்குமே வந்து என்னை வந்து ஒரு ஜோசியராக தெரியுறது. ரெண்டாவது, நான் எழுதுகிற சங்கீத விமர்சனம்ங்கிறது வந்து ஃபுல்லாக ரெகுலராக படிச்சுன்னு வரவாளுக்கு என்னுடைய சங்கீத ஞானம் என்னங்கிறது தெரியும். ரெண்டாவது, கர்நாட்டிக் மியூசிக்கே ஒரு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது, அது இன்னும் பிரபலமாக பெருசாக போகலை. அதை வந்து அதில் ரிசர்ச் பண்ணி அதில் ஏதோ விமர்சனம் எழுதுறதுனால வந்து என்னை படிக்கிறவங்களும் ரொம்ப கம்மி. கர்நாட்டிக் மியூசிக் ஃபீல்டில் இருக்கிறவங்களே என்னை விமர்சனம் எழுதிட்டுருக்கும்போதே, முன்னால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலாம், சார் நீங்கள் ஏதோ விமர்சனம்லாம் எழுதுறீங்களாமே, எதில் எழுதுறீங்கன்னு என்னையே கேட்டா. நான் எழுதுகிற தமிழ் பத்திரிகையோட பேரை சொல்லி அதில் எழுதுறேன்னு. அதுவா அப்படிம்பாங்க. என்ன, நாங்களாம் இங்கிலீஷ் டெய்லி தான் படிப்போம். அவார்டு வாங்கியிருக்கீங்க சார், சொல்லுங்க சார். மியூசிக் கிரிட்டிக்கு என்னெல்லாம் அவார்டு எனக்கு வந்து ஒரு ஒரு 10 அவார்டு கிடைச்சிருக்கு இது வரைக்கும். பல்வேறு நிறுவனங்கள், பல்வேறு சபா ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே என்னை வந்து கௌரவப்படுத்தியிருக்கா. எனக்கு வந்து மந்த்ராலயத்தில் வந்து அங்கே இருக்கிற அந்த சுவாமிஜி தரப்பார் இல்லையா, அவர் வந்து அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காரு, அவர் கையாலேயே கொடுத்தார் மந்த்ராலயத்தில். அது ஒரு பெரிய ஒரு பெருமையாக நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு மடாதிபதி கையால் கிடச்சதுங்கிறது தான் அது. அப்புறம் திருவாவூரர் ஆதீனத்துலையும் என்னை வந்து அதே மாதிரி அவார்டு கொடுத்து என்னை கௌரவப்படுத்தியிருக்கேன். இந்த ரெண்டு இடம் வந்து மடாதிபதிகள் கையால் வாங்கினது, திருவாவூரர்லேயும் மந்த்ராலயத்துலேயும். அதை தவிர வந்து அரசாங்கம் கொடுக்குற விருதுகளில் எனக்கு வந்து கலைமாமணி கிடச்சிருக்கு. வெரி குட் சார். கலைமாமணி அவார்டு வந்து இதுக்கு எனக்கு முன்னால் சுப்புடு வாங்கியிருக்கார், அதுக்கப்புறம் நான் வாங்கியிருக்கேன். ஆஸ் அ கிரிட்டிக். ஆமாம், ஆஸ் அ கிரிட்டிக், இசை விமர்சகர் அப்படின்ற கேட்டகரியில் எனக்கு வந்து கலைமாமணி அவார்டு கிடச்சிருக்கு. அது வந்து ஒரு ஸ்டேட்டு கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு ஹானர், அதுவும் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த 2022 எப்படி இருக்கும் சார்? நல்லா இருக்கும். பொதுவாக நம்ம நாட்டுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ வரப்போகிற வருஷத்துக்கு பேர் சுபக்ருதுன்னு பேர். இப்போ நடந்துட்டு இருக்கிற வருஷத்துக்கு பேர் பிளவ வருஷம். பிளவம்னாக்க அண்டர் கிரவுண்டில் போகிற குகைன்னு அர்த்தம். நம்மளெல்லாம் அண்டர் கிரவுண்டில் கொண்டு போய் தள்ளிடுத்து. இப்போ அடுத்து வர வருஷத்துக்கு பேர் சுபக்ருது. சுபக்ருதுனா நன்மை செய்யும். சுபனா நன்மை, கிருத்துன்னா கர்த்தவியா, அதனால் அதுக்கு வந்து செய்கின்ற அப்படின்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்டில். ஸோ சுபக்ருது வருடம் அப்படின்னாலே அந்த வருடத்துடைய பெயர்லேயே நன்மை செய்கின்ற வருடம் அப்படின்னு இருக்குது. அதோடு இல்லாமல் அன்னைக்கு தான் கரெக்டாக குரு பெயர்ச்சி ஆகி 14/4/2022 தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு குரு பெயர்ச்சி ஆகி அன்னைக்கு தன்னுடைய சொந்த வீடான மீனத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது அன்னைக்கு தான். அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு, கிரக அமைப்பு. சனியும் தன்னுடைய சொந்த வீட்டில் தான் இருக்குது இந்த வருஷம் ஃபுல்லாக மகரத்தில். குரு வந்து மீனத்தில் ஆட்சியாக இருக்கும், அதுவும் நல்ல ஒரு அமைப்பு. அதனால் வந்து இந்த வரப்போகிற குரு பெயர்ச்சி, வரப்போகிற தமிழ் புத்தாண்டு, இது எல்லாமே வந்து நமக்கு எல்லாருக்குமே நிச்சயமாக நல்லது நடக்கும். நம்ம எல்லாருமே இந்த கொரோனாலேருந்து மீண்டு வந்துடுவோம். வருங்காலத்தில் குழந்தைங்களாம், நீங்களாம் வந்து 20-21லலாம் மாஸ்க் போட்டுட்டு தான் வெளியில் போவீங்களாமே அப்படின்னு கேட்கும். அந்தளவுக்கு அந்த பழக்கமே இல்லாத அளவுக்கு நம்ம வந்து பழைய நம்ம நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை சந்தோஷமாக இருக்குது. நானே இப்போ இந்த கொரோனா ஆரம்பித்ததுக்கப்புறம் நேரில் பார்த்து ஜோசியம் சொல்கிறத கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டேன். ஆன்லைனில் கேள்வி கேட்டால் ஆன்லைனில் பதில் வரும், அவ்வளோதான். யாரையுமே நான் வந்து சந்திக்கிறதே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஒரு புது இது வரைக்கும் அந்த மாதிரி இருந்ததே கிடையாது. டெய்லி காலையில் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நின்று பார்த்து போகிறது அதெல்லாம் வந்து இருந்தது. அந்த பீரியடெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபார் த பாஸ்ட் 2 இயர்ஸ் நானும் ஆன்லைனில் மட்டும்தான் கன்சல்டேஷனே கொடுக்குறேன். இது ஒரு புது அனுபவம். இதில் வந்து நமக்கு நிறைய படிப்பினைகள்லாம் கிடச்சிருக்கு. நம்ம வீட்டிலலாம் பெரியவங்கள்லாம் வந்து வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் அலுமின் உள்ள வாடா அப்படிம்பாங்க. ஆமாம், என்ன இவங்க இப்போ பாரு ஏதோ ரொம்ப ஓவராக சுத்தம் மடி ஆசாரம்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சின்ன வயசில் சரின்னு வேறு வழி இல்லாமல் போய் பின்பக்கமாக போய் கை கால் அலம்பிட்டு உள்ளே வருவோம். இன்றைக்கி அரசாங்கமே அதுதான் சொல்லுது, எல்லோரும் கை காலை நல்லா அலம்புங்க அப்படின்னு. அதனால் நமது பழமையான பழக்க வழக்கங்கள்லாம் வந்து சுகாதாரத்தை அடிப்படையாக கொண்டது தான். சாஸ்திராயிச்ச சுகாயிச்சன்னு சொல்லி இதில் எதுவும் வந்து வேறு எந்த சாயமும் அதுக்கு பூசக்கூடாது. எல்லாமே வந்து ஹைஜீனாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பழக்க வழக்கம்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம மீண்டும் இப்போ பழமையான பல பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் இது நமக்கு நல்லதோ கொடுக்கணும். ஆமாம், எது நல்லதோ அதெல்லாம் நோக்கி போயிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம். பொதுவாக திருமண பருவம் தான் நிறைய பார்க்குறீங்களா, இல்லை எதிர்காலத்தை பற்றியும் நிறைய சொல்கிறீங்களா சார்?
நான் ஒரு நாளைக்கு 100 கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்கிட்ட ஒரு 200 ஜாதகம் வரும் பர் டே. வெறும் மேட்சிங் மேட்சிங் மட்டுமே. அதுதான் மெயின். ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் மெயின் இல்லையா? அதுதான் மெயின். அதெல்லாம் நான் வந்து அந்த நட்சத்திரங்களெல்லாம் வந்து எதுக்கு எந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் பொருந்துங்கிறத பற்றி ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து கட்டத்தில் தோஷம் இருக்காங்கிறத ஒரு ஜோசியர் தான் பார்த்து சொல்லணும். நட்சத்திர பொருத்தங்கிறது 50% ஓகே. ஒரு பெண்ணுக்கு ஜாதகத்தில் சில தோஷம் இருந்தால் ஆணுக்கும் இருக்கணும், அண்ட் வைஸ் வெர்சா. ஒருத்தருக்கு இருந்தால் இன்னொருத்தருக்கு இருக்கணும், சமமாக இருக்கணும். ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு இல்லைன்னா அது வந்து பிரிவை ஏற்படுத்தும். சார், பிரிவு என்னவுன்னு உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும் சார். இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த விவாகரத்தெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது சார் இந்த தலைமுறையில். போன வாரம் கல்யாணம் ஆச்சு, இந்த வாரம் அதுக்குள்ள விவாகரத்து ஆகிடுறது. அதுக்கு என்ன சார் காரணம் நினைக்கிறீங்க? அது வந்து சொசைட்டியில் ஏற்பட்ட மாற்றங்கள். இன்றைக்கி எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரெண்டாவது, இன்னைக்கு இந்த ஃபாரின் மோகம் பல குடும்பங்களை வந்து அப்படியே சீரழிச்சிட்ருக்கு. ஒரு பையன் வந்து நான் அமெரிக்காவுக்கு ஒன்று கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னானான். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானான். பார்த்தா அவங்க அமெரிக்கா கூட்டிகிட்டே போகலையா. என்கிட்ட வந்து நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏமாண்ணே நான் அமெரிக்கா கூட்டு போகிறேன் சொல்லி ஏமாற்றிட்டான். அவன் அமெரிக்காவுக்கு போகல, அதனால் அவனை டைவர்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து இவளுடைய பர்பஸ் ஆஃப் மேரேஜ் என்னங்கிறதே புரியாமல் ஃபாரின் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தை மட்டுமே வச்சுட்டு அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. பழைய காலத்துலலாம் வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த இந்த குழந்த பிறந்த உடனே ஜாதகம் கணிப்பாங்களாம், வீட்டுக்கு வந்து ஜாதகம் கணிச்சு கொடுப்பாங்களாம். அவங்க வந்து பார்த்துட்டு இந்த பையனுடைய ஜாதகத்தில் ஒரு கடுமையான தோஷம் இருக்குது, இவன் வந்து பிழைப்புக்காக வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் காடு மலையெல்லாம் சுற்றி திரிஞ்சு வனாந்தரமெல்லாம் போய் அப்புறமா நிறைய பணத்தை சம்பாதிச்சுட்டு வருவான், பின்னால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு பரதேசியாக வெளிநாடு போயிடுவான், பிற தேசங்களுக்கு போவான் அப்படிங்கிற சொல்லுவாங்களாம். சொன்னோடனே எல்லாம் ஒவ்வொன்றும் அழுவாங்களாம். என் பையன் ஜாதகத்தில் இப்படி ஒரு தோஷம் வந்துருச்சு, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. இப்போ ஜாதகத்தை பார்த்தோடனே, சார் நான் ஃபாரின் போவேனா அது பார்த்து சொல்லணும். மற்றெல்லாம் இருக்கட்டும், கல்யாணம் கல்யாணம்லாம் பண்ணிக்கலாம் சார், அது என்ன ஒன்று. ஃபாரின் போகிற யோகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு காலத்தில் தோஷம், கடல் தாண்டி போகக்கூடாதுன்னு நம்ம பெரியவா எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இப்போ தோஷம் யோகமாக மாறிடுது. இப்போ அப்போ தோஷமாக இருந்தது, இன்னைக்கு யோகமாக மாறிடுது. அதே மாதிரி நிறைய குழந்தை பெற்றுக்கணும்னு அந்த காலத்தில் சொல்லுவான். ஆசீர்வாத மந்திரத்திலேயே வந்து தசாஸ்யாம் புத்திராணாம் தேகி பதி மேகா தசங்கிருதீம் அப்படின்றது தான் ஆசீர்வாத மந்திரம் வரும். 10 குழந்தை பெற்றுக்கோ, 11வது குழந்தை மாதிரி உன்னுடைய ஹஸ்பண்டை பத்திரமா பார்த்துக்கோ. தசாஸ்யாம் புத்திராணாம் தேகி பதிம் ஏகா தசங்கிருத்திம் அப்படின்னு பதியாகிய கணவனை வந்து 11வது குழந்தை, ஏன்னா இவன் அப்போ வந்து குழந்தை மாதிரி ஆயிடுவான் வயசானதில், நீ ஆந்தையானா 11வது குழந்தை மாதிரி பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி தான் வந்து ஆசீர்வாதம் சொல்லி பண்ணி அக்ஷதையே போடுவா. இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சால் இந்த பொண்ணுலாம் அக்ஷதையே போட்டுக்காது, தலையை நவுத்திரும். நீங்கள் பழிச்சிட போகிறதேன்னு பயம், யார் பெற்றுக்கிறது 10 குழந்தை அப்படின்னு. ஸோ ஒரு காலத்தில் வந்து நிறைய குழந்தைகள் இருந்தால் அது வந்து யோகம் என்று கருதப்பட்டது, இன்னைக்கு அதை வந்து ஒரு தோஷம் அப்படின்னு நினைக்கிறேன். கால மாற்றத்தில் யோகமாக இருந்தது தோஷமாயிடுது, தோஷமாக இருந்தது யோகமாயிடுது, வெளிநாடு போகிறது தோஷம்னு இருந்தது, இப்போ வந்து யோகம்னு நினைக்கிறேன். எல்லாமே தலைகையாக போயிடுது, களி முத்தி போயிடுது இல்லையா. களி முத்தினா என்னென்ன நடக்குங்கிறத பற்றி உத்தவர்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா வைகுண்ட ஆரோகணத்தும் போது சொல்கிறார். களி முத்தித்துனா குடிக்கிற ஜலத்தை எல்லாரும் திரவியம் கொடுத்து வாங்குவான்றார் ஃபர்ஸ்ட் சொன்னது. திரவியம்னா பணம், பணம் கொடுத்து குடிக்கிற தண்ணியை காசு கொடுத்து வாங்குறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 20 வருஷமாக தான் நடந்துட்டு இருக்கு. நம்மளாம் வந்து வெளியே போனால் உடனே ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போகிறோம், பத்திரமா நல்ல தண்ணி குடிக்கணும்னு. எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு மேலே கிடையாது, நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கிறதே குழாயை திறந்து அப்படியே தண்ணி குடிச்சுட்டு வருவோம், ஒன்றும் பண்ணலை, நல்லா தான் இருந்தோம், இன்ஃபெக்ஷன்லாம் ஒன்றும் வரல அப்போ. ஸோ எல்லாமே பொல்யூட் ஆகிடுது. இதுதான் களி முத்தினத்துக்கு அடையாளம். களி முத்தினத்துக்கு இன்னொரு அடையாளம் என்ன சொல்கிறாங்க, ஒரு வீட்டில் சின்ன பொண்ணு வச்சது தான் சட்டமாக இருக்கும். இன்றைக்கி அது நடந்துட்டுருக்கு. வரன் கேட்டு ஜாதகம் கேட்டு யாராவது இது பண்ணால் அந்த பொண்ணு வந்து அம்மா வயசில் பேசுறது, என்ன சம்பாதிக்கிறார் அப்படிங்கணும், 48,000 ரூபா வாங்குகிறான், சாரி நாங்கள் 1,00,000 கீழே இருந்தால் நாங்கள் பேசுகிறதே இல்லை, வச்சுருங்க ஃபோனை. சார், நீங்கள் மியூசிக்கில் ரொம்ப தேர்ந்தவர், கிரிட்டிக்கு, உங்கள் ப்ரோக்ராம் நடுவுலையே ஒரு பாரதியார் பாட்டை வந்து மேற்கோள் காட்டுவீங்க, சட்டுன்னு அதை 2 வரி பாடி காட்டுவீங்க, ஒரு திருப்புகழ் பாடுவீங்க, ஒரு முத்துசாமி தீட்சிதர் கீர்த்தனை 2 வரி பாடுவீங்க. எங்கள் ரசிகர்களுக்காக ஒரு குட்டி பாட்டு. காண வேண்டாமோ
தில்லையே காண வேண்டாமோ, இரே கண்ணிருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ. இந்த பாட்டை கேவியன் ரொம்ப அழகாக பாடுவார். அவர் நான் அவர் கச்சேரிக்கு போனாலே எழுதி கொடுப்பேன், சீட்டு எழுதி கொடுப்பேன், காண வேண்டாம் ஒன்று அங்கேன்னு பார்த்துட்டு சிரிப்பார். திரும்பி வரத்தே சொல்வார், வெங்கட்ராமா நீ சொன்னாய் பாடிட்டேன் திருப்தியா அப்படிம்பர். பாட்டுங்கிறது வந்து எங்கள் ஃபேமிலியில் ஊரின் ஒரு விஷயம். ஏன்னா ஜஸ்டிஸ் டி எல் வெங்கட்ராமர் சங்கீத கலாநிதி அவர் தான் தீஷர் கீர்த்தனையெல்லாம் வெளியே கொண்டு வந்தார். அவர் வந்து எங்கள் அம்மாவுக்கு சித்தப்பா, அப்பாவுக்கு மாமா. ஹரிகேசநல்லூர் முத்தியாபாவதர் எங்கள் அப்பாவோட பெரியப்பா. ஸோ போத் பெட்டர்னல் அண்ட் மெட்டர்னல் சைடில் வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்திருக்கேன். அவள் பண்ண சாதனைகள் அவளோட ஞானத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு தூசு. இன்றைக்கி மற்ற வாழ்க்கை என்னமோ நான் ஒரு பெரிய ஞானச மாதிரி தெரிகிறேன், ஒழிய நான் இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. இப்போவும் நான் டெய்லி கொஞ்ச நேரமாவது இந்த லைப்ரரியில் உட்காந்து ஒரு ஏதாவது ஒரு புக் எடுத்து ஒரு ஒரு ஒன் ஹவர் படிக்காமல் இருக்கவே மாட்டேன். இன்னும் படிக்கிறேன் பட்டு போடல. நல்லபடியா வாழணும்னா அதுக்கு பொருள் தேவை. பொருள் இல்லார் கவ்வுலக இல்லை, அதுக்காக ஜோசியம். அருள் இல்லார் கவ்வுலக இல்லை, அதுக்காக சங்கீதம். ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி. கல்கி குடும்பத்துக்கும் எனக்கும் ஒரு நல்ல நீண்ட நெருங்கிய தொடர்பு உண்டு. நான் முத முதல்ல ராசி பலன் எழுதினது மங்கையர் மலரில் தான். ஒரு சில வருடங்கள் நல்லா போச்சு அது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜோசியத்தை பற்றி எழுதுறது. எழுத்துனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எமக்கு தொழில் கவிதை நாட்டுக்குழைத்தல் எப்பொழுதும் எப்பொழுதும் சோறாதிருத்தல் மைக்கினிய மைந்தன் கணநாதன் நன்குடியை வாழ வைப்பான் இவை மூன்றும் செய் நெஞ்சே அப்படின்னு பாரதியார் சொன்ன மாதிரி நமக்கு தொழில் கவிதை தான். அதுக்கு வந்து எழுத்து அந்த இசை அந்த ஈடுபாடு தான் என்னை வந்து இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு. நன்றி. ரொம்ப சந்தோஷம் சார். இந்த கல்கி குடும்பத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். www.kalkionline.com